ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்திற்கு மாநில அரசுக்கு உரிமை இல்லையா என்று கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த உரிமை இல்லாத மாநிலத்திற்கு தான் ஆளுநர் இருக்கிறாரா என்று ஆவேசத்துடன் பேசினார். 75வது ஆண்டை நிறைவு செய்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் பவள விழா சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா குறித்து பேசுகையில் 4 மாதங்களாக சட்ட மசோதாவை கிடப்பில் வைத்துவிட்டு இறுதியில் மாநில அரசுக்கு உரிமை இல்லை என கூறுவதாகவும் இந்த சாதாரண சட்டத்திற்கு கூட உரிமை இல்லாத மாநிலத்திற்கு தான் ஆளுநர் பொறுப்பில் ஒருவர் இருக்கிறார் என்றும் விமர்சித்தார். வேளாண்மை சட்டமும் குடியுரிமை சட்டமும் நீட் தேர்வு மசோதாவும் உடனடியாக நிறைவேறுவதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆன்லைன் சூதாட்டத்தால் பலியாகும் உயிர்களுக்காக ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை நிறைவேற்ற மறுப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் அனைத்துக்கும் முற்றுப்புள்ளியாக அமைய போகிறது என்றும் அவர் தெரிவித்தார். சூதாட்டத்திற்கு எதிரான சட்டத்திற்கு கூட ஒப்புதல் தர மறுக்கிறது. 4 மாதங்கள் கழித்து மாநில அரசுக்கு இது போன்ற சட்டத்தை நிறைவேற்ற உரிமை இல்லை என்று சொல்லுகிறார். இந்த ஒரு சாதாரண சட்டத்தை கூட நிறைவேற்றுவதற்கு உரிமை இல்லாத மாநிலத்துக்கு தான் அவர் ஆளுநராக இருக்கிறாரா? நான் கேட்கிறேன். நீட் விளக்கு கேட்டு அவசர சட்டம் போட்டு அனுப்பினால் அதை நீண்ட நாள் கிடப்பில் போட்டுத்தான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார். பல்கலைக்கழகங்களில் வேந்தர் சட்டம் முடக்கப்பட்டு கிடக்கிறது. இதுதான் ஆளுநர் செயல்படக்கூடிய லட்சணமா? உழவர்களுக்கு எதிரான 3 வேளாண் சட்டம் உடனடியாக நிறைவேறும். சிறுபான்மையினருக்கு எதிரான குடியுரிமை சட்டம் வேகமாக நிறைவேறும். நீட் தேர்வை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுடைய மருத்துவக் கிணறை தகர்ப்பார்கள், இந்தியை திணிப்பார்கள், மாற்று மதத்தோர் மீது வெறுப்பு பிரச்சாரத்தை செய்வார்கள். ஆனால் சூதாட்டத்தாலும் நுழைவுத் தேர்வாலும் உயிர்கள் பலியாவதை தடுக்க நாம் சட்டம் ஏற்றினால் அதை நிறைவேற்றாமல் தடுக்கிறார்கள். இவை அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேர்தலாக 2024 நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அமையப் போகிறது.